Hi guys, welcome back to our channel. So Amazon Great Indian Sale 2021 start aayiruchu. So adhil oru top 5 laptops na kondu vandiruken. So ellame oru current update process la irunga. So with offer oda irukku. So adanaladha enna list la vachiruken. In case neenga vandu oru student ah irukalam, in case office work ah irukalam, so gaming purpose ah irukalam. So enna oru work ah irundha na solla pora indha oru 5 laptop ungalukku suit aagum. So video skip pannaama paarenga, rombavume helpful ah irukum. So by the way, neenga ippa nama channel first time paakina marakama subscribe panni ஆல் நோட்டிஃபிஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ அந்த மாதிரி பட்ஜெட் கேஜெட் பதிலாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் பார்க்க போகிறது நம்ம ஹெச்பி தரப்புலேருந்து ஹெச்பி 15 மாடலுங்க. இது ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஆஃபர் அவங்களுக்கு எவ்வளோ பண்ணி தராங்க பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 42,000 பண்ணலாம். ஸோ ஒர்த் ஆஃப் பையிங், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது ப்ராசஸர் என்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏஎம்டி ரைசான் 5 ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ்னு பார்க்கும்போது 15.6 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டிடி ஸ்க்ரீன் சைஸ் கொடுக்குறாங்க. ஒரு நார்மல் லேப்டாப் சைஸ் எந்த சைஸ் இருக்குமோ அந்த ஒரு லேப்டாப் சைஸ் தாங்க. அதே மாதிரி 8GB ரேம் ப்ளஸ் 256 இன்டர்னல் ஸ்டோரேஜோட ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4GHz. அதில் நீங்கள் கஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ரீட் ரைட் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது. அதே மாதிரி வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ப்ளஸ் விண்டோஸ் 10 ரெண்டுமே ப்ரீ இன்ஸ்டால் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் ரேம் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ரெண்டுமே எக்ஸ்பெண்டபிள் தாங்க. ஸோ என்ன கேட்டால் ரேம் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, 8GB உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீடுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்கோல எது வேணாலும் யூஸ் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது ஒர்த் ஆஃப் பையிங். ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல் தரப்புலேருந்து டெல் வாஸ்டோ 3400 மாடலுங்க. இதில் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,000 சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃபர் போக 55,000 பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணும்போது 53 வரைக்கும் பண்ணலாங்க. ஸோ இதுவுமே ஒரு டெல் தரப்பில் நல்ல ஒரு பட்ஜெட் லேப்டாப்னு சொல்லுவீங்க. ஸோ ப்ராசஸர் வந்து இன்டெல் i5 ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வித் 11th ஜென்ரேஷனில். ஸோ ஸ்க்ரீன் சைஸ்னு பார்க்கும்போது 14 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் தாங்க. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ரேம் வந்து 8GB ரேம், ஸ்டோரேஜ் வந்து 256 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே எக்ஸ்பெண்டபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு விண்டோஸ் ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ரெண்டுமே ப்ரீ இன்ஸ்டாலில் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் வந்து 3 டேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்பெக்ஸ்லாம் இருக்குங்க. ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராசஸர் பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் போய்க்குங்க. அதே மாதிரி லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து டெல் 14ல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பெக்ஸோட விட்டுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுலர் ப்ரைஸ் வந்து 53,000 சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க ஆஃபரில் வந்து எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுவுமே கொஞ்சம் ஒரு நல்ல லேப்டாப்பாக தான் தெரியுது. உங்களுக்கு வந்து ரெண்டு டெல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 1,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது அப் டு 47 வரைக்கும் நீங்கள் பண்ணலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து பழைய லேப்டாப் எதை மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் வச்சுட்டு அது எவ்வளோ ப்ரைஸ் போகணும் பார்த்து நீங்கள் அதையுமே பண்ணிக்கலாங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ப்ராசஸர்னு பார்க்கும்போது i3 ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தோம்போது i5 ப்ராசஸர், இது i3 ப்ராசஸர் உங்களுக்கு யூஸ் பார்த்துக்குங்க அதெல்லாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் வந்து 14 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. ரேம் வந்து 8GB ரேம், 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, ரெண்டுமே எக்ஸ்பெண்டபிள் தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீபோர்டில் வந்து பேக் லைட் எரியுங்க. ஸோ இது நல்ல ஒரு ஸ்பெக்ஸ்மாக தான் தெரியுது. அது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ப்ளஸ் விண்டோஸ் 10 ரெண்டுமே ப்ரீ இன்ஸ்டால் தாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் வந்து இன்டெல் ஐரிஸ் எக்ஸியு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங்லாம் ஆட போனீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த ஒரு லேப்டாப். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஹெச்பியில் ஏதாவது நல்ல லேப்டாப் சொல்லுங்கன்னு. ஸோ ஒரு சூப்பர் ஆஃபரோட ஹெச்பி பெவிலியன் இருக்குங்க. ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஆஃபர்லாம் உங்களுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெறும் 58,000 பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 55,000 வரைக்கும் பண்ணலாங்க. ஸோ ஒரு ஹெச்பியில் வந்து சூப்பர் லேப்டாப் என்ன கேட்டிங்கன்னா என்னன்னா இதை ப்ராசஸர் பார்க்கும்போது ஏஎம்டி ரைசன் 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸுமே 14 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் வித் 8GB ரேம், 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரோட கம்பேர் பண்ணுறப்ப இதாங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்பவுமே கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீபோர்ட் பேக் லைட் எரியும். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் விண்டோஸ் 10 ரெண்டுமே ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்குது. ஸோ அப்புறம் உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து 3 டேஸ் ஃப்ரீ டைல் கொடுக்குறாங்க. இதுலையுமே கிராஃபிக்ஸ் வந்து ஐரிஸ் எக்ஸியோ கிராஃபிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்கிரேட், விண்டோஸ் லெவலுக்கு வந்து ஃப்ரீ அப்கிரேட் வெர்ஷன் இதில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு இன்டர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது இதில். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேமிங்கோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹெச்பியில் தரப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸ்பெக்ஸ் வித் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இது கூடதையும்.
செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்துமே ஹெச்பி விக்டர்ஸ்னு ஒரு மாடலுங்க, சூப்பர்வா இருக்கும். இதுவுமே அதோட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்த ஹெச்பிக்கு இதுக்கும் 69,000 ரெகுலர் ப்ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அவங்க வந்து 62,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏஎம்டி ப்ராசஸ் தாங்க இதுலையுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி என்னடா இதில் வந்து இன்னொரு அதிகமான ஸ்பெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வைஃபை 6+ ப்ளூடூத் வந்து 5.2% கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரேம்னு பார்க்கும்போது 8GB ரேம், அதே மாதிரி 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ரெண்டுமே அவரால் ஒரே மாதிரி தாங்க இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 எம்எஸ் ஆஃபீஸ் ரெண்டுமே ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபுல் சைஸ் கேமிங் கீபோர்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க, ப்ளஸ் அப்கிரேட் விண்டோஸ் லெவலில் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டுமே அங்கே வந்து ஓராளாக ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு ஹெச்பியிலுமே. ஸோ ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா போடும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதே மாதிரி ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பெஸ்ட் ஆகும்னு. ஸோ நான் சொன்னது எல்லாமே இப்போ அப்கிரேட் வர்சனான லேப்டாப் மட்டும்தான், எல்லாமே ப்ராசஸர் ப்ளஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே இந்த இப்போ வந்த மாடல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வாங்கினா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 10th நீங்கள் வாங்க பாருங்கள், ஏன்னா பயங்கரமாக ஆஃபர்லாம் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நீங்கள் பார்க்கணுமா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் பாய் பாய்.